வணக்கம். இது பரதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஞானகாவின் ஆசீர்வாதத்திற்கு பெருந்தொகை பணத்தை வழங்கியுள்ள அரசியல்வாதிகள். அவசரமாக தரையிறக்கப்பட்ட ரணிலின் பாதுகாப்பு உலங்குவான் உறுதி. இரு கட்சி அலுவலகங்களுக்கு தீ வைப்பு. 20 வருடங்கள் பழமையான திருநாவுக்கரசரின் சிலை உடைப்பு. மனைவியை கொடூரமாக தாக்கி படுகொலை செய்த கணவன் கைது. வாகனங்கள் இறக்குமதி தொடர்பில் அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு. வாகன இறக்குமதியை நிறுத்திவிட்டு மக்களுக்கு உணவு வழங்குங்கள், ராதாகிருஷ்ணன் காட்டம். 48 மணித்தியாலங்கள் சமூக வலைதளங்களை முடக்க தீர்மானம். ரணிலுக்கு அனுரவோடு டீல் இருந்தாலும் எனது டீல் மக்களுடனே இருக்கிறது, சஜித் பிரேமதாஸ். இனி தொடர்வன விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதிகள், அரசியல்வாதிகள், பாதுகாப்பு தலைவர்கள் என பலரும் ஆசீர்வாதம் பெற்ற அனுராதபுரத்தில் பிரசித்தி பெற்ற ஆலயம் ஒன்றை நடத்தி வரும் ஞானக்கா என்ற பெண்ணிற்கு பெருந்தொகை பணம் நஷ்டஈடாக வழங்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் அந்த அலுவலகம் நடத்திய விசாரணையில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனுராதபுரம் இசுரூபுர பிரதேசத்தில் வசிக்கும் ஞான அக்காவின் வீடு, கோவில் மற்றும் ஹோட்டல் என்பன கடந்த போராட்டத்தின் போது 2022 May 10 சில குழுவினரால் தீக்கிரையாக்கப்பட்டது. அமைச்சரவையின் அங்கீகாரத்தின் கீழ் அரசாங்க மதிப்பீட்டாளரால் வழங்கப்பட்ட ரகசிய மதிப்பீட்டு அறிக்கையின் பெறுமதியின் அடிப்படையில் இழப்பீடு அலுவலகம் 2 கோடி ரூபாய் நஷ்டஈடு வழங்கியுள்ளதாக அலுவலக தகவல் அதிகாரி தெரிவித்துள்ளார். ஞானகாவின் வீட்டிற்கு பல்வேறு பணிகளுக்காக முன்னாள் ஜனாதிபதிகள், அரசியல்வாதிகள் மற்றும் பாதுகாப்பு தலைவர்கள் பலர் வருகை தந்திருந்த நிலையில் ஹோட்டலுக்கும் கோவிலுக்கும் பணம் செலுத்தப்படவில்லை என அலுவலகம் மேலும் தெரிவித்துள்ளது. இதேவேளை கடந்த காலங்களில் ஞானகாவின் ஆசீர்வாதத்திற்கு முன்னாள் ஜனாதிபதிகள், அரசியல்வாதிகள், அமைச்சர்கள், அரசியல் பிரபலங்கள் பெருந்தொகை பணத்தை செலவழித்தமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பயணித்த உலங்கு வானூர்தியை தொடர்ந்து வந்த தனிமைப்படுத்தப்பட்ட உலங்கு வானூர்தி தொழில்நுட்ப கோளாறு காரணமாக திடீரென தரையிடக்கப்பட்டுள்ளது. குறித்த உலங்கு வானூர்தி இன்று மாலை அனுராதபுரம் எப்பாவல காட்டியா பகுதியில் உள்ள வெள்ளியா என்ற இடத்தில் தரையிறங்கியது. இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான Bell 412 ரக உலங்கு வானூர்தி ஒன்று தொழில்நுட்ப கோளாறுக்கு உள்ளாகியுள்ளது. உயிர்ச்சேதமோ பொருள் சேதமோ ஏற்படவில்லை. தொழில்நுட்ப கோளாறை சரி செய்ய விமானப்படையினர் நடவடிக்கை எடுத்து வருவதுடன் சரக்குகள் கொழும்பிலிருந்து வேறொரு விமானத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து அனைத்து பாதுகாப்பு படையினரும் தற்போது விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். மீரிகம பொகலகம பிரதேசத்தில் உள்ள 2 கட்சி அலுவலகங்களுக்கும் தீவுளப்பிட்டிய கித்துள்வல பிரதேசத்தில் உள்ள கட்சி அலுவலகம் ஒன்றுக்கும் தீ வைக்கப்பட்டு சேதமாக்கப்பட்டுள்ளதாக பல்லேவல போலீசார் தெரிவித்தனர். கித்துள்வல கிளி தம்மமன சந்தியில் அமைந்துள்ள கட்சி அலுவலகம் ஒன்றின் பெயர் பலகைகள் தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஹீதிவலு கிராமத்தில் உள்ள அலுவலகத்தின் பெயர் பலகைகளும் தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளன. அதேவேளை குறித்த கிராமத்திலிருந்து சுமார் 200 மீட்டர் தொலைவில் உள்ள மற்றொரு கட்சி அலுவலகத்தின் பெயர் பலகைகளும் எரிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவ இடத்திலிருந்து தீப்பொட்டியொன்றும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. ஹீதிவல பகுதியில் எரிக்கப்பட்ட 2 கட்சி அலுவலகங்களுக்கும் அருகில் வைத்து கையால் எழுதப்பட்ட சில சுவரொட்டிகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த நிலையில் குறித்த சுவரொட்டிகள் போலீஸ் விசாரணையை திசை திருப்பும் முயற்சியாக இருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகிக்கின்றனர். ஜாலில் திருநாவுக்கரசு நாயனாருடைய திருவுருவச் சிலையானது சமூக விரோதிகளால் தலை துண்டிக்கப்பட்டு சேதப்படுத்தப்பட்டுள்ளது. ஜால் கொடிகாமம் திருநாவுக்கரசு மத்திய கல்லூரியில் உள்ள சுமார் 20 வருடங்கள் பழமை வாய்ந்த திருநாவுக்கரசு நாயனாருடைய திருவுருவச் சிலையே இவ்வாறு சேதமாக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பாடசாலை சமூகத்தினர் கோட்டக்கல்வி அலுவலகத்தினரிடமும் வலய கல்வி அலுவலகத்தினரிடமும் அறிவித்து கொடிகாமம் போலீஸ் நிலையத்திலும் முறைப்பாடு செய்துள்ளனர். இது தொடர்பாக கொடிகாமம் போலீஸ் நிலையத்தினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கடந்த 2004 இக்கல்லூரியின் பழைய மாணவன் துரைசிங்கம் குமரநாதனால் இலவசமாக நிர்மாணிக்கப்பட்டு அவரது தந்தையார் அன்பளிப்பாக வழங்கிய திருவுருவச் சிலையானது இடித்து சேதப்படுத்தப்பட்டமை கவலைக்குரிய விடயமாக கருதப்படுகின்றது.
தனது மனைவியை பொல்லால் தாக்கி கொலை செய்த குற்றச்சாட்டில் கணவன் கைது செய்யப்பட்டுள்ளார். வாதுவை போத்துப்பிட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த பெண்ணே நேற்று இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளதாக வாதுவை போலீசார் தெரிவித்துள்ளனர். குடும்ப தகராறு காரணமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது என்றும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இந்த தாக்குதலின் போது கொலை செய்யப்பட்ட மனைவியின் சகோதரியும் காயமடைந்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாதுவை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அடுத்த வருடம் முதல் வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படும் என்றாலும் வரியின்றி எந்த ஒரு நபருக்கும் வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியாது என அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இறக்குமதி தடை நீக்கப்பட்ட பின் உரிமம் பெற்றவர்கள் தங்கள் உரிமத்தின்படி வாகனங்களை இறக்குமதி செய்யலாம் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த வருடம் அக்டோபர் மாதம் முதலாம் தேதி முதல் பல கட்டங்களின் கீழ் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. இதன்படி பொது போக்குவரத்து சேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் வாகனங்கள் முதலில் இறக்குமதி செய்யப்படும். வர்த்தக மற்றும் சரக்கு வாகனங்கள் இந்த வருடம் டிசம்பர் மாதம் முதலாம் தேதி முதல் இறக்குமதி செய்யப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அனைத்து வகையான வாகனங்களும் 2025 ஆண்டின் இரண்டாவது மாதத்தின் முதலாம் தேதியிலிருந்து இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்படும். அதன்படி அன்று முதல் கார்கள், வேன்கள், விளையாட்டு பயன்பாட்டு வாகனங்கள், பிக்கப்கள் போன்றவற்றை இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்படும். இலவச உரிமத்தின் கீழ் அமைச்சர்கள், எம்பிக்கள் அல்லது யாருக்கும் வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியாது. சில வரி சதவிகிதம் சேர்க்கப்பட வேண்டும் என்பதே IMF ஒப்பந்தம். குறித்த அந்த உடன்படிக்கைக்கு இலங்கை அரசாங்கம் உடன்படுகின்றது என அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். வாகன இறக்குமதியை நிறுத்திவிட்டு பட்டினியில் இருக்கும் மக்களுக்கு உணவு வழங்குங்கள். மலையக மக்கள் முன்னணியின் பிரதி தலைவரும் மலையக இளைஞர் முன்னணியின் தலைவருமான ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ஹட்டன் DKW மண்டபத்தில் நடைபெற்ற இளைஞர் மாநாட்டில் நேற்று கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்று கூறினார், வாகன இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்படும் என்று. முதலில் மலையக மக்களுக்கு வாகன இறக்குமதி தேவையில்லை. வாகன இறக்குமதி செய்வதை நிறுத்திவிட்டு பசி பட்டினியில் இருக்கும் மக்களுக்கு முதலில் உணவை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். வாகன இறக்குமதியை செய்து அவர்களின் வாக்குகளை பெற்றுக்கொள்ளும் சூழ்ச்சியையே செய்கின்றார் ரணில் விக்ரமசிங்கே. எனவே மக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என ராதாகிருஷ்ணன் இதன்போது தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் பிரசாரம் முடிவடைந்த பின்னர் 48 மனுத்தியாளங்கள் சமூக வலைதளங்களை முடக்க தேர்தல் ஆணைக்குழு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் பிரசாரங்கள் எதிர்வரும் 18 தேதி நள்ளிரவுடன் நிறைவடைகின்றது. இந்நிலையில் 19 மற்றும் 20 தேதிகளில் எவ்வித தேர்தல் நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படாத நிலையில் சமூக ஊடகங்களில் சேறு பூசுவதை நிறுத்துவதற்காக குறித்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு மற்றும் சமூக ஊடக வலையமைப்பைச் சேர்ந்த நிறுவனங்களுடன் இணைந்து இந்த திட்டத்தை கவனம் செலுத்தியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த காலப்பகுதியில் பிரச்சாரம் செய்வது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ள போதிலும் சமூக வலைதளங்கள் ஊடாக பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சமூக ஊடக குழுக்களுடன் கலந்தாலோசித்த பின்னர் அமைதியான காலத்தில் தேர்தல் பிரசாரம் மற்றும் அவதூறு பரப்புரைகளை நிறுத்துவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு தீவிர முயற்சிகளை மேற்கொள்ளும் என ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரணில் மற்றும் அனுர எந்தளவு டீல் செய்து கொண்டாலும் மக்களை சுபீட்சமான வளமான வாழ்க்கைக்கு கொண்டு செல்வதற்கு மக்களுடனே தமது டீல் காணப்படுகின்றது என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பண்டாரவழியில் இன்று இடம்பெற்ற வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், அனுரகுமார மற்றும் ரணில் விக்ரமசிங்கே கூட்டணியிடம் நாட்டை ஒப்படைப்பதா, இல்லையென்றால் நாட்டை கட்டியெழுப்புகின்ற நாட்டை வெற்றி பெற செய்யும் போது மக்களின் யுகத்திற்காக ஐக்கிய மக்கள் சக்தியை வெற்றி பெற செய்வதா என்ற தீர்மானம் மக்கள் வசமே காணப்படுகின்றது. இன்று ரணில் மற்றும் அனுர பெரிய டீல் ஒன்றை செய்திருக்கின்றார்கள். அது சஜித் பிரேமதாசவை தோல்வியடைய செய்ய வேண்டும் என்கின்ற டீலாகும். பாலர் பாடசாலை கல்வியை இலவசமாக வழங்குவோம். எமது நாட்டில் பாலர் பாடசாலை கல்வியிலிருந்து பல்கலைக்கழக கல்வி வரையான இலவச கல்வியை வலுப்படுத்துவோம். பாலர் பாடசாலைகளுக்கு ஆசிரியர்களையும் உதவி ஆசிரியர்களையும் நியமித்து அவர்களுக்கான கொடுப்பணம் ஒன்றை வழங்கி இலவச கல்வியை பாலர் பாடசாலையிலிருந்து ஆரம்பிப்பதாக எதிர்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார்.
தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் வேலையில்லாத இளைஞர்களுக்கு விவசாயம் செய்யப்படாத காணிகளை வழங்கி சிறு தேயிலை தோட்ட உற்பத்தியாளர்களாக உருவாக்குவோம். தேயிலை உற்பத்தி உள்ளிட்ட ஏனைய விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற விவசாயிகளுக்கு 50 கிலோகிராம் உரம் உடை ஒன்றை 5,000 ரூபாய்க்கு வழங்குவதோடு விவசாய அறுவடைகளுக்கு நிர்ணய விலையை பெற்றுக் கொடுப்போம். குளிரூட்டி வசதிகள், பசுமை இல்ல வசதிகள் என்பவற்றின் ஊடாக சகல வசதிகளையும் கொண்ட விவசாயத்துறையில் விவசாயிகளை ஈடுபடுத்துவதாக எதிர்க்கட்சித் தலைவர் இதன்போது தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.